உண்மையான குரு வந்து எப்படி கண்டறிந்தது? அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்கறவங்க தான் உண்மையான குரு. அடுத்த விஷயம், அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, எல்லா வழிபாடுகளும், அதாவது எல்லா வகையான வழிபாடுகளும் ஒரே இடத்தை தான், ஒரே இலக்கு தான் போய் அடையுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப சில பிரபா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஒவ்வொரு வழியும் அது வெவ்வேறு இலக்கை போய் அடையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நம்மளுக்கு நாலு வகை நபர்கள் இருக்கிறாங்க, கர்மி, ஞானி, யோகி அண்ட் பக்தா. கர்மினா வந்து யாருன்னா, அதிகமாக உடல் உழைப்பு போடுறவங்க, அதிகமாக வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நல்ல பணம் சம்பாதிக்கணும் சொல்லி அதிகமான ஹார்ட் ஒர்க் போடுறவங்க, பிறகு அதோட பலனை எதிர்பார்க்கறவங்க, இது இது செஞ்சா எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அது பணம் எனக்கு என்ன பலன் கிடைக்கும், இந்த மாதிரி அதிகமாக உழைக்கிறவங்களும் பலனை எதிர்பார்க்கறவங்களும் வந்து கர்மி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஞானி. ஞானி வந்து யாருன்னா, அவங்க வந்து என்ன, அவங்க வந்து ஞானிகள் வந்து என்ன செய்ய, அவங்களோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, நான் ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கணும், இந்த உலகத்துல மிருகங்களுக்கு நாய் பூனைகளுக்கு சாப்பாடு கிடைக்குது, அப்ப கடவுள் எனக்கும் ஒரு சாப்பாடு கொடுப்பாரு, எனக்கு என்னாலே இந்த உலகத்துல வாழ முடியும், நான் வந்து இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து வெளியாகணும், இந்த மாரி வந்து கொஞ்சம் இந்த கர்மிகளோட ஒரு படி மேல யோசிப்பாங்க. இவங்க வந்து யாருன்னா ஞானி. பிறகு அடுத்த மூணாவது இடத்துல இருக்கிறது யாருன்னா, யோகி. யோகி வந்து என்னாகுதுன்னா, அவங்க வந்து அதுக்கு ஒரு படி மேல போய் அவங்க பரமாத்மாவை தியானம் பண்ணுவாங்க. பரமாத்மா தியானம் பண்ணி தியானத்துல மூழ்கி போய் அவங்க வந்து அந்த சித்தி கிடைக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. சித்தின்னா என்னன்னா பவர். அந்த பவர் என்னதுன்னா, அவங்க வந்து ரொம்ப சின்னோண்டாக ஆக முடியும், அவங்களால பறக்க முடியும், அவங்களால வந்து ஒரு ஜாமம் டக்குன்னு உருவாக்க முடியும், அவங்க வந்து ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள புகுந்து போக முடியும், அவங்க வந்து ரொம்ப லேசா ஆக முடியும், அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு நிறைய சித்திகளா இருக்கும். இந்த சித்திகள்னால தான் மக்கள் நிறைய பேர் வந்து ஏமாந்து போறாங்க. இந்த மாதிரி அதாவது யோகிகளுக்கு பவர் இருக்கும், ஆனா அந்த பவர் கூட தற்காலிகமா தான் இருக்கும் அவங்க கிட்ட. அந்த பவர் வச்சு அவங்களால பகவான் லோகத்துக்கு போக கூட முடியாது. நீ பாத்தீங்க, சில பேர்லாம் கேள்விப்பட்டோம், நம்ம சில இந்த இடத்துல யோகி வந்து அவர் பறக்கிறாரு, அவர் வந்து உட்கார போது தரையில இருந்து மேல வந்து மிதக்கிறாரு, அவர் வந்து டக்கு வந்து ஒரு ஜாமம் வந்து அவர் கையில இருந்து எடுத்து வர்றாரு, இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த சித்தினால அவருக்கும் எந்த பயனும் கிடையாது, நம்மளுக்கும் எந்த பயனும் கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த சித்தினால அவர் வந்து ஆன்மீக லோகத்துக்கு போகவே முடியாது. அவர் திருப்பி இந்த பூமியில தான் திருப்பி அவர் இறந்த போய் இந்த பூமியில தான் திருப்பி பிறப்பாரு. ஆனா கடைசியா வந்து என்னதுன்னா, பக்தன் வந்து என்னதுன்னா, தன்னோட சொந்த இஷ்டத்துக்காக எதையுமே கேட்க மாட்டாங்க, தனக்காக எதையும் அந்த அவங்க வந்து கேட்க மாட்டாங்க பகவான் கிட்ட. அவங்க கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னதுன்னா, நான் பகவானுக்கு சேவை செய்யணும், சேவை செய்யணும், சேவை செய்யணும். நம்ம அந்த பகவானுக்கு சேவை செய்யும் போது நம்ம கிட்ட எல்லா விஷயங்களும் பூர்ணமாகுது, பிறகு நம்ம கிட்ட வந்து பக்தி வளராக முடியுது. சேவை செய்யும் போது நம்ம பக்தி வளருது, அந்த பக்தியினால நம்ம வந்து பகவானுடைய கருணை நம்மளுக்கு கிடைக்குது, பிறகு நம்ம பகவான சாட்சா பகவான நேருக்கு நேரம் நம்மளை பார்க்க முடியும், பிறகு நம்ம இந்த உடலை விட்ட பிறகு நம்ம பகவான் லோகத்துக்கு நம்ம போயிடும். அதனால இந்த பக்தி மார்க்கம் வந்து ரொம்ப 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 உயர்தரமானது. அப்ப நாலு நபர்கள் இருக்கிறாங்க, கர்மி, ஞானி, யோகி, பக்தா. அப்ப இந்த நாலு பேரும் வந்து ஒவ்வொரு இலக்கு அடைகிறாங்க. அதனாலதான் பிரபா சொல்றாங்க, எல்லாரும் ஒரே இலக்கு அடையது கிடையாது. கர்மி வந்து பலனை எதிர்பார்க்கிறான், அப்ப அவனோட இலக்கு என்னதுன்னா, அவன் இந்த உடலை விட்ட பிறகு திருப்பி இங்க பொறுப்பான். ஞானி வந்து அவன் வந்து இந்த பிறப்பு இருப்பு சக்கரத்திலிருந்து வெளியாகும் நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் வந்து ஒளி படித்தல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப அவங்களும் இறந்த பிறகு அந்த ஜோதி வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த பூமியில வந்து வருவாங்க. யோகி வந்து பரமாத்மா தியானம் பண்றாங்க, அவங்க வந்து சக்தி கிடைக்கணும், சித்தி கிடைக்கணும், எனக்கு பவர் கிடைக்கும் நினைக்கிறாங்க. அவங்களும் இந்த உடலை விட்ட பிறகு அந்த பவர் மூலமாக கொஞ்ச நாள் இருப்பாங்க, திருப்பி அவங்க இந்த பூமியில பிறந்து வரணும். ஆனா பக்தன் வந்து பகவானுக்கு தொண்டு செய்யறதுனால அவங்க இந்த உடலை விட்டு பகவான் லோகத்துக்கு போயிருவாங்க. அப்ப எல்லாரோடைய பாதையும் ஒரே இலக்கு போய் அடையிறது இல்லை. ஆனா உயர்தரமான ஒரு இலக்கு, உயர்தரமான பாதை என்னன்னா பக்தி பாதை, அதுதான் பக்தன் வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்ப நம்ம பகவானுக்கு சேவை பண்ணும் போதுதான் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா பகவான் பகவத்கீதை சொல்றாரு, பக்தியாமாம் அபிஜானந்தி, என்னைய பக்தியின் மூலியமா தான் என்னை அடைய முடியும், என்னைய பக்தி மூலியமா தான் என்னைய ஒருத்த வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் எவன் ஒருவன் எனக்கு பக்தி செய்யறானோ அவனுக்கு நான் வந்து கட்டுப்படுகின்றேன். ஏன்னா நீ பாத்தீங்கன்னா, யசோதா அம்மா வந்து கிருஷ்ணர் மேல அளவு கடந்தமான பக்தி வச்சிருக்கிறாங்க. அந்த பக்தி வச்ச காரணத்தினால யசோதா அம்மா வந்து குச்சியால் அடிக்கும் போது கூட கிருஷ்ணர் வந்து அந்த அடி வாங்கிக்கிறாரு. ஏன்னா கிருஷ்ணர் அச்சன ஒரு சொடங்கு போட்டாருன்னா அவர் இந்த உலகத்தையே வந்து தலைக்கிட திருப்ப முடியும். ஆனா தன் பக்தனுக்கு கிட்ட அவரு தன்னையே வந்து கொடுத்துடுறாரு. இதுதான் வந்து பக்தியோட மகிமை.
அப்ப பக்தி வந்து ஒருத்தர் வந்து நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம செய்யும் போது அந்த பக்தி வந்து அந்த பகவான் நம்ம பக்தி ஏத்துக்கிட்டாருன்னா நம்ம நம்ம கிட்ட அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது நம்ம கிட்ட அவர் தண்ணி கொடுத்துருவாரு. அப்ப நம்ம அவருக்கு பிரியமாயிருவோம், அவர் நம்மளுக்கு ரொம்ப பிரியமாயிருவார். அப்ப பிறகு நம்ம இந்த அந்த அந்த அன்பு பரிமாற்றம் நம்மளுக்கு ஏற்பட்ட பிறகு இந்த உடலை விட்ட பிறகு நம்ம பகவான் லோகத்துக்கு போயிருவோம். திருப்பி இந்த லோகத்துக்கு நம்ம வர மாட்டோம். இந்த லோகத்துக்கு நம்ம வரலன்னா நம்ம எல்லா வகையான பிரச்சனையும் நம்ம வந்து வெளியாயிரும். புரியுகின்றதா? இதுதான் வந்து அந்த எல்லா பாதையும் ஒண்ணும் கிடையாது, பக்தி பாதையும் சேர்ந்து சொல்லி சொல்றாரு. அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம பக்தி பாதையை ஃபாலோ பண்றோம்னா நம்ம என்ன மாதிரியான முன்னேற்றத்தை இல்லைனா என்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம வந்து எந்த மாற்றம் நம்ம கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதாவது எப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ளே நித்தியமாக கிருஷ்ணன் ஒன்று இருக்கு. அப்ப அதுதான் நம்மளோட அடையாளம். அப்ப நம்ம பகவானை சேவ் பண்ணும் போது நம்ம உள்ளுக்குள்ள உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம இந்த இந்த நிலையில நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம கிருஷ்ண பகவானை வந்து மறந்து போய் நிலையில நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து பகவானை நாம வந்து ஜபம் பண்ணும்போது நம்ம கிருஷ்ண உணர்வு திருப்பி வந்து திருப்பி நம்ம வர ஆரம்பிக்கும். அப்ப அதுதான் நம்ம உண்மையான மாற்றம். அப்ப எப்படி வந்து உதாரணம் கொடுக்குறாங்க சில புருபாதரு. இப்ப ஒரு சேரு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த சேரு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் சென்று பார்த்தீங்கன்னா அந்த சேரோட மண் வந்து அடியில் போயிடும், தண்ணி சுத்தமான தண்ணி மேலே வந்து நினைக்கும். அதே போல நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்குள்ள அழுக்கெல்லாம் வெளியாகிரும். நம்ம உண்மையான சுத்தமான நம்மளுடைய அந்த ஆத்மம் பரமாத்மா நிலையில நம்ம வந்து வந்துடும். அதாவது நம்ம வந்து பகவான் சேவகன், பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும், அந்த சுத்தமான நிலைக்கு வந்துடும். இதுதான் அந்த குருபா சொல்ல போறாங்க. இப்போ அடுத்த விஷயம் என்ன கேட்கறாங்கன்னா, நம்ம இந்த கிருஷ்ண உணவு எடுத்துக்கிட்ட பிறகு இப்போ நம்ம கிருஷ்ண உணவு பயிற்சி பண்றோம்னா இந்த சொசைட்டில நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நல்லா இருக்க முடியுமா? நான் கிருஷ்ண உணவு பயிற்சி பண்றேன், இந்த சொசைட்டில நான் வந்து நல்லா வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் சில பொறுப்பாக சொல்றாங்க, இந்த சொசைட்டில வந்து கிருஷ்ண உணர்வு உள்ளவங்க தான் உண்மையிலேயே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சில பொறுப்பாக. ஏன்னா அவங்க வந்து மது குடிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு தகாத உடலுறவு கிடையாது, பிறகு வந்து மது அது சூது வளர்றது கிடையாது, பிறகு ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது கிடையாது. இந்த நாலு பாவகாரத்தையும் செய்ய மாட்டாங்க இந்த ஒரு கிருஷ்ண உணவுல இருக்கிறவங்க. அப்ப இந்த நாலு பாவகாரையும் ஒருத்தர் செய்யலைன்னா அவன் இந்த சொசைட்டில இந்த சமுதாயத்துல எல்லாருக்கூடையும் ஒரு படி மேலதான் உயர்தரமா தான் இருப்பான் அப்படி சொல்றாரு. அதனாலதான் நாங்க யாருக்கும் அது வேதங்கள் பார்க்கறது கிடையாது, எல்லாரும் இந்த கிருஷ்ண உணவு எடுத்துக்கோங்க, எல்லாரும் இந்த சமுதாயத்துல உயர்தரமான நிலைக்கு வரலாம். வெறும் இந்த பௌதிக படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பணம் காசு மட்டும் அதிகமா வச்சுக்கிட்டு அந்த சமுதாயத்தை உயரமா இருக்கும் சொல்லி நம்ம சொல்றது வந்து நம்மளை நம்மளை ஏமாத்திக்கிறது மாதிரி. நம்ம உண்மையா சமுதாயத்தை உயரணும்னா நம்மளோட உணர்வுகள், நம்மளோட செயல்கள், நம்மளோட சிந்தனைகள் வந்து உயர்ந்தாதான் இந்த சமுதாயத்துல நம்ம வந்து உயர்ந்த மாதிரி சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து எந்த வகையான உயிரினங்களை கொண்டு சாப்பிடுறது கிடையாது. ஏன்னா இந்த ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறது வந்து இத கிருஷ்ண உணர்வுல சொல்றது மட்டும் கிடையாது. ஹரிகிருஷ்ணாலதான் சொல்றாங்க கிருஷ்ண உயிரை கொண்டு சாப்பிடுது அப்படி கிடையாது. ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த எத்திக் அந்த தர்மம் வந்து எங்க எங்க ஆரம்பிக்குதுன்னா அது அது வந்து இயல்பாகவே மனித இனத்துல அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அதாவது கிருஷ்ண உணவை தவிர்த்து திருக்குறள்ல சரி, திருமந்திரத்துல சரி, நிறைய ஆச்சாரியர்கள் சரி, எல்லாரும் இதை சொல்றாங்க ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்காக மனித இனத்துக்காக நம்மளுக்கு வந்து பழங்கள், பால், தானியங்கள், இன்னும் நிறைய வகையான காய்கறிகள், தானிய பொருட்கள், பால் வகைகள் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வந்து சிவிலைசேஷன் பர்சன், அதாவது நம்ம வந்து நாகரிகம் அடைந்த நபர்கள். அப்ப நாகரிகம் அடைந்த மனிதர்கள் வந்து அந்த மனிதர்கள் வந்து எப்படி ஒரு உயிருக்கு ஒண்ணு சாப்பிடுவாங்க? ஏன்னா ஒரு காலகட்டத்துல நாகரிகம் அடையாத மக்கள் இருந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து எது எப்படி செய்யணும் தெரியாம இருக்கும் போது அவங்க ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டாங்க. ஆனா நம்ம வந்து இப்ப நம்ம வந்து நாகரிகம் அடைந்துட்டோம், ஆனா இருந்த போதிலும் நம்ம ஒரு உயிரை ஒண்ணு கொண்டு சாப்பிடறோம்னா அப்ப எப்படி நாகரிகமான சமுதாயம் சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில பொறுப்பு அதை சொல்றாங்க. அப்ப இந்த சமுதாயத்துல
நாகரிக மனித சமுதாயம்னா என்னதுன்னா, யாரு ஒருத்தவங்க கிருஷ்ண உணவு எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே வந்து இந்த சமுதாயத்துல உயர்த்தரமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்து பால் பொருள் எடுத்துக்கீங்களா, மில்க் ப்ராடக்ட். இந்த பால்ல நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்குது, தயிர் கிடைக்குது, மோர் கிடைக்குது, நெய் கிடைக்குது. அந்த பால்ல நம்ம வந்து நிறைய தௌசண்ட் தௌசண்ட் கணக்கு உண்டான விஷயங்களை நம்ம செய்ய முடியும். நம்மளுக்கு தானியங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு, கீரைகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, எவ்வளவு கோடிக்கணக்கான ஐட்டங்கள், அதாவது சாப்பாடு பொருட்கள் நம்ம வந்து செய்ய முடியும். ஆனா ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறது, ஒரு உயிரை கொள்றது வந்து, ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறது வந்து, அது வந்து என்னைக்குமே வந்து என்ன சொல்றது, நாகரிகம் அடைந்த ஒரு செயலாக கருதப்படவே படாது. ஏன்னா இது எல்லா சாஸ்திரங்களிலும், எல்லா ஸ்பிரிச்சுவல் விஷயத்திலும் இந்த ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறத நிராகரிக்கப்படுது. அப்ப நம்மளுக்கு சாப்பிடுறதுக்காக கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைய பொருட்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒரு உயிரை கொண்டுதான் சாப்பிடணும் சொல்லி நம்மளுக்கு கொடுக்கப்படுது. இப்ப மிருகங்கள் வந்து ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடணும், அது வந்து அதோட இயற்கை. ஆனா நம்மளோட இயற்கை இயல்பு என்னதுன்னா, நம்ம ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறது கிடையாது. நம்மளோட இயற்கை வந்து என்னதுன்னா, நம்ம வந்து தானியங்கள், பழங்கள், பால் பொருட்கள் இந்த மாதிரி வந்து சாப்பிடுறது நம்மளோட உண்மையான இயல்பு. அப்ப இதுதான் உண்மையிலே வந்து நாகரிக மனித சமுதாயம். அப்ப இந்த கிருஷ்ண உணர்வு யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க இந்த சமுதாயத்துல உயர்த்தரமா தான் இருப்பாங்க. காரணம் என்னதுன்னா, அவங்க நாகரிக மனித சமுதாயமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சில பொறுப்பாக சொல்றாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் உணர்வு கேள்வி கேட்கிறாரு, என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அப்ப நீங்க வந்து உங்களுடைய இந்தியாவில் உள்ள அந்த ஜாதி பெருமைய, இல்லைன்னா வந்து உங்களுடைய மதத்தோடைய இதை வந்து இந்த வெளிநாட்டுல வந்து திணிக்க பாக்குறீங்களா? ஒன்று என்ன கேட்கிறாங்கன்னா, அப்ப இந்த பகவத்கீதை ஜாதிகள் பத்தி பேசுதா? ஏன்னா இந்த கேள்வி வந்து அவர் ரொம்ப சீரியஸா கேட்கிறாரு அந்த ரிப்போர்ட்டர். சில புறப்பத கேட்கிறாரு, இல்ல பகவத்கீதையோ பகவத்கீதை எங்கேயுமே ஜாதிகள் பத்தி பேசப்படல, எங்க ஒரு பாக பிரிவினும் கிடையாது பகவத்கீதையில. பகவத்கீதையில சொல்லப்படும் நாலாவது அத்தியாயத்துல சதுர்வன்ய மகா சிஸ்டம் குணகர்ம விபாகம், அதாவது என்னதுன்னா மனிதர்கள் வந்து நாலு வகையாக பிரிக்கப்படுறாங்க. அது உண்மை. அதாவது என்னதுன்னா, அது வந்து என்னதுன்னா, அறிவுல சிறந்தவங்க சொல்லி ஒரு பிரிவினை பிரிக்கப்படுறாங்க. பிறகு வந்து உடல் வலிமை உள்ளவங்க சொல்லி பிரிக்கப்படுறாங்க. பிறகு மூணாவது வந்து வியாபார ரீதியாக பிரிக்கப்படுறாங்க. பிறகு நாலாவது வந்து உடல் உழைப்பாளி சொல்லி பிரிக்கப்படுறாங்க. அப்ப இந்த நாலு வகையான மனிதர்கள் வந்து இந்த சொசைட்டில எப்போது இருக்கிறாங்க. ஆனா இது வந்து குணத்தின் அடிப்படையால தான் பிரிக்கப்படுதே தவிர பிறப்பின் அடிப்படையால யாரும் பிரிக்கப்படல. இப்போ ஒருத்தவங்க பிராமண குடும்பத்தை பிறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு பிராமண குடும்பத்தை பிறந்தனால மட்டுமே அவங்க பிராமணன் ஆகிவிட முடியாது. அவங்களுக்கு பிராமண தகுதி இருந்தா மட்டும்தான் அவங்க பிராமணன் ஆக முடியும். நிறைய பேர் தவறு நினைச்சுக்கிறாங்க, பிராமணனா வந்து இவங்கதான் பிராமணன் நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. யாரு கடவுளை பத்தி உணர்ந்து கடவுளை விஷயத்த பேசுறாங்களோ, கடவுளை விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்களோ, நம்ம இந்த கட்டுண்ட வாழ்க்கையில நம்மளை வெளியாக்குறதுக்காக உதவி பண்றாங்களோ, அவங்க வந்து பிராமணன். வெறுமனே பிராமணன் குடும்பத்து பிறந்தால மட்டுமே ஒருத்தர் பிராமணன் ஆகிய முடியாது. அதே போலதான் ஒருத்தர் வந்து கீழ்நிலை குடும்பத்துல பிறக்கிறான், அதாவது என்னன்னா ஒரு சுத்திரன் குடும்பத்தை பிறக்கிறான். சுத்திரன் வந்து யாருன்னா கீழ்நிலையில உள்ளவங்க, அதாவது உடல் உழைப்பாளி. அப்ப அவன் வந்து, அதாவது கீழ்நிலை குளத்துல பிறந்துட்டான் காரணத்தினால அவனும் அவங்க அவங்களோட வர்க்கமும் எல்லாரும் கீழ்நிலை குளமும் ஆகாது. அவங்களுக்கு வந்து பகவான் மேல பக்திகளோ, பகவான் மேல என்ன சொல்றது அன்பு பரிமாற்றமும் செய்தாங்கன்னா அவங்களும் உயர்தரமான குணத்துக்கு வர முடியும். நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, மகாபாரதமா இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், எந்த சாஸ்திரமா இருக்கட்டும், யாருமே வந்து பிராமணர்கள் எழுதுறது கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எல்லா சாஸ்திரங்களையும் எல்லா உபநிஷங்களையும் எழுதினவர் வந்து ஸ்ரீல வியாசதேவர். அந்த வியாசதேவரே வந்து பிராமணர் கிடையாது. அவர் வந்து ஒரு மீனவ அம்மா, ஒரு மீனவ மக, மீனவளுக்கு பிறந்தவர் தான் இவரு, யாரு, வியாசதேவர். அப்படி இருக்க இங்க வந்து பிராமணர்கள் மட்டும் தான் உயர்ந்தவர்கள் சொல்ல கிடையாது. நம்ம இங்க பகவான் என்ன சொல்றன்னா, பகவத்கீதையில நாலு நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே குணத்தின் அடிப்படையால தான் பிரிக்கப்படுறாங்க. அப்ப சில பொறுப்பாளர் சொல்றாரு, நம்ம வந்து இப்ப வந்து டாக்டர் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, லாயர் இருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து டாக்டர் ஜாதி, இவங்க வந்து இன்ஜினியர் ஜாதி, இவங்க வந்து லாயர் ஜாதி சொல்லி நம்ம எடுத்துக்கோமா? கிடையாது.
காரணம் என்னதுன்னா இவங்களுக்கு வந்து அந்த தகுதி இருக்கு, அவங்க படிச்சிருக்காங்க. அதனால நம்ம இவங்க டாக்டர் சொல்லி ஒத்துக்கிறோம், இவங்க இன்ஜினியர் சொல்லி ஒத்துக்கிறோம், இவங்களை வந்து நம்ம வந்து லாயர் சொல்லி நம்ம ஒத்துக்கிறோம். அதே போலதான் தகுதிகள் யாருக்கு இருக்கோ அவங்கள அந்த நபராக நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல ஒருத்தவங்க பிராமண தகுதி இருந்தா அவங்க பிராமணன், அவங்களுக்கு சத்திரியன் தகுதி இருந்தா அவன் சத்திரியன், அவங்களுக்கு வைசிய தகுதி இருந்தா அவன் வைசியன், ஒருத்தவங்க சுத்திரனாக இருந்தாங்கன்னா அவங்க சுத்திரன். அப்ப எல்லாமே குவாலிபிகேஷன் வழியாக தான் எல்லாமே வந்து பிரிக்கப்படுது. ஆனா இந்த கலியுகத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, கலியுகத்துல எல்லாருமே வந்து கீழ்நிலையாக தான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. பகவத்கீதையை வந்து நம்ம நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா, யார் வந்து கிருஷ்ணர் மேல அன்பு செய்யறாங்களோ, யாரோ கிருஷ்ணரோட பக்தி எடுத்துக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே சொல்லி சொல்லியாக உயர்தரமான நிலைக்கு வர முடியும். இதுதான் வந்து கன்க்ளூஷன். அப்ப இந்த கிருஷ்ண உணர்வு, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, எல்லாரும் கிருஷ்ண உணர்வை ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கங்க, எல்லாரும் பகவான் நாமத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்க, எல்லாரும் பகவானுக்கு சேவை செய்யுங்க, எல்லாருமே உயர்தரமான நிலைக்கு வரலாம். உங்களுக்கு இங்க யாருக்கும் நம்ம வந்து பாக பிரிவினை நம்ம பார்க்கறது கிடையாது. அடுத்து வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த ரிப்போர்ட்டர், பெண்களோட விடுதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சில குருபா சொல்றாங்க, உண்மையிலே வந்து பெண்கள் விடுதலை சொல்லி ஆண்கள் வந்து பெண்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில குருபா சொல்றாங்க. காரணம் என்னன்னா, ஒரு பெண் வந்து விடுதலை சொல்லி நம்ம வந்து எப்படி நம்ம வந்து தவறாக நம்ம வந்து சித்தரிக்கிறோம்னா, இந்த சமுதாயத்துல ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கணவர் வந்து சரியா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து விவாகரத்தோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா, அந்த சொசைட்டில அந்த பெண்ணுக்கு வந்து எல்லா வகையான பொறுப்பும் அந்த பெண்ணுக்கு தான் வந்து சேருது. அதாவது அந்த குழந்தைய பாக்குறதுல இருந்து பிறகு வந்து அந்த குழந்தைய பாக்குறதும் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தான் வந்து சேருது அப்படின்னு சொல்லி சில பொறுப்பா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு பெண் வந்து ஒரு ஆணால ஏமாத்த பட்டுட்டானா, அபார்ஷன், அதாவது ஒரு பிள்ளை பேபி அபார்ஷன் பண்றது, அந்த பாவம் வந்து ஒரு பெண்ணுக்கு தான் போய் சேருது. அப்ப ஒரு ஆணால இந்த பெண் வந்து பெண் சுதந்திரம் சொல்லி இங்க இடத்துல நிறைய இடத்துல வந்து ஏமாத்தப்படுறா அப்படின்னு சொல்லி சில பொறுப்பா சொல்றாரு. அப்ப இதுதான் வந்து உண்மையான வந்து பெண் விடுதலையா? இது உண்மையிலே வந்து பெண் விடுதலை கிடையாது. ஒரு ஆண் வந்து எப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு உண்மையான பாதுகாப்பு கொடுக்குறானோ அதுதான் உண்மையான பெண் விடுதலை அப்படின்னு சொல்லி சில பொறுப்பா சொல்றாங்க. ஏன்னா சாஸ்திரம் சொல்லப்படுது, பெண் விடுதலை வந்து ஒரு பெண் வந்து என்ன சொல்றது, தன்னை மனப்போன போக்கலையோ விடுதோ, இல்ல அந்த பெண் வந்து தன் சொந்தமான இஷ்டத்தை செய்ய காரியங்கள் செய்யறதோ, அதுவுமே பெண் விடுதலை கிடையாது. ஒரு பெண் விடுதலை என்னதுன்னா, அந்த பெண் வந்து சின்ன வயசா இருக்கும் போது என்ன சொல்றது, அப்பாவோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க, கல்யாணம் பண்ண பிறகு ஒரு நல்ல கணவனுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க, பிறகு வந்து வயதான பிறகு தன் மகனோடைய மகனோடைய அடைக்கலத்துல இருப்பாங்க. இதுதான் ஒரு உண்மையான பெண்ணோட சுதந்திரம். அந்த பெண் வந்து ஒரு சொசைட்டில பாதுகாக்கப்படணும். ஒரு சொசைட்டில ஒரு பெண் வந்து பாதுகாக்கப்படலன்னா அந்த பெண்ணுக்கு வந்து உண்மையான சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி சில பொறுப்பா சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆன்மீக ரீதியாக வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, பெண்களுக்கு அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஏன்னா ஒரு ஆண் வந்து கடவுளை அடையிறதுக்கு, பகவான் அடையிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். ஆனா ஒரு பெண் வந்து பகவான் அடையிறதுக்கு, கடவுள் அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை, ரொம்ப ஈஸியா அவங்க வந்து கடவுளை அடைஞ்சிடலாம். ஏன்னா எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த ஒரு மகாபாரதம் போரே உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம், திரௌபதியை அவமானப்படுத்தின காரணத்தினாலதான் இந்த மகாபாரத போரே நடந்துச்சு. பகவான் கிருஷ்ணன் எல்லாத்தையும் அழிச்சாரு. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அவமானம் நடந்துச்சு. எங்கன்னா அந்த என்ன சொல்றது, கௌரவர்கள் தரப்புல ஒரு பெண் வந்து அவமானப்படுத்தப்பட்டா. நீங்க இறுதியில பாத்தீங்கன்னா, மகாமத பொருள் அந்த அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்த எல்லாருமே பகவான் வந்து கடைசி எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அதனாலதான் வந்து சாஸ்திரம் வந்து சொல்லப்படுதுன்னா, நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. சாஸ்திரங்களை வந்து என்ன சொல்ல, பெண்களை வந்து அடிமைப்படுத்துறது கூட, அதாவது பெண்களை வந்து அடிமை வச்சுக்கிறாங்க கிடையாது. இந்த சொசைட்டி தான், அதாவது என்னதுன்னா இந்த மாடர்ன் சொசைட்டி தான் அந்த பெண்களை வந்து அடிமை வச்சிருக்குது. ஆன்மீக ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் என்னைக்குமே உயர்தரமாக வச்சிருக்காங்க. ஏன்னா எத்தனையோ பெண்கள் வந்து பகவான ரொம்ப ஈஸியா நேருக்கு நேரம் அடைஞ்சிருக்காங்க. நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, வந்து நிறைய இடத்துல உதாரணங்கள் இருக்கு. அதனாலதான் பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியா கடவுளை அடைக்கலாம், கிருஷ்ண உணர்வு ரொம்ப ஈஸியா முன்னேறலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முழுமையான பாதுகாப்பு எப்ப கொடுக்கப்படுதோ அப்பதான் வந்து அந்த பெண் விடுதலை சொல்லி சில குருபா சொல்றாங்க.
அடுத்த விஷயம் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, கிருஷ்ண உணவுல ஒரு பெண் வந்து எப்படி வந்து வெற்றி அடைய முடியும், வெற்றி அடைய முடியும்னு கேக்குறாங்க. அப்ப அவன் சொல்றேன்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணி கவி அஸ்தினி சுனிச்சவ சோபா ஆகியச்சா பண்டித சம்பந்தர்ச்சினா. இந்த கிருஷ்ண உணவுல ஆண்கள் பெண்கள் உயர் ஜாதி கீழ் ஜாதி கருப்பா இருக்கிறாங்க வெள்ளி இருக்கிறாங்க அந்த மாதிரி யாருக்கும் பேதங்கள் பாக்குறது இல்ல, எல்லாருக்கும் சரி சமமாக கிருஷ்ண உணவு சொல்லி கொடுக்கப்படுது. இங்க வந்து இவங்களுக்கு வந்து இதுதான் சொல்லி கொடுக்கணும், இவங்க இதுதான் கேட்கணும் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஒரே வகையான பிரசாதம் தான் கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஒரே வகையான சேவைகள் தான் கொடுக்குறோம். இங்க யாருக்கும் எந்த வகையான பேதங்களும் கிடையாது. இது வந்து கிருஷ்ண உணவுல எல்லா இடத்துலயும் பண்ணுது, பயிற்சி பண்ணப்படுது. இதுதான் சில பிரபாத சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன கேக்குறாங்கன்னா, ஹரிகிருஷ்ண மந்திரத்துடைய அர்த்தம் என்னது. சில பிரபா என்ன சொல்றாங்கன்னா, ஹரினா என்ன அர்த்தம்னா பகவானோட சக்தி, பகவானோட சக்தி தான் வந்து ஹரி. ஒன்னு என்ன சொல்லுவோம்னா, அந்த சக்தி வந்து யாருன்னா ராதாராணி சொல்லி சொல்லுவாங்க. அந்த சக்தி கிட்ட நம்ம கேட்கிறோம், அதாவது என்னன்னா ஹரி. அந்த ஹரி கிட்ட என்ன கேட்கறோம்னா, நீங்க எங்களைய வந்து பகவானோட சேவையில எங்களை எப்போது இருக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க வந்து கடவுளை மறந்துருக்கிறோம், அந்த மறந்து போன கடவுளை நாங்க வந்து திருப்பி அவரோட சேவை வர்றதுக்கு எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஹரே கிட்ட பிரார்த்தனை பண்றோம். அதான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தோடைய ஒரு பேசிக் மீனிங், பேசிக் அர்த்தம் வந்து இதுதான். அதான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரேனா பகவான் சக்தின்னு சொல்லி அர்த்தம். அந்த சக்தி கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோம், நம்ம எனக்கு பகவான் சேவை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி. இதுதான் ஹரிகிருஷ்ண மந்திரத்தோட அர்த்தம். அடுத்த விஷயம் என்ன கேக்குறாங்கன்னா, புருமாதகர் கேக்குறாங்க, நீங்க உங்களை பத்தி சில விஷயங்கள் உங்களோட சொல்ல முடியுமா, நீங்க எப்படி நீங்க வந்து இந்த கிருஷ்ண உணர்வுக்கு நீங்க குருவா ஆக போறீங்க, எப்படி நீங்க சொல்லி உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சில புருபாதர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து என்னுடைய குருநாதருடைய கட்டளை தான் நான் வந்து பின்பற்றேன், நான் வந்து குருவாகணும், நான் வந்து நான் பெரிய எல்லாரையும் வந்து நான் கொண்டு வரணும்னு சொல்லி நான் நினைக்க கிடையாது. நான் என் குருவோட கட்டளைய நான் வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்றேன். நான் வந்து என்னுடைய குருவோட கட்டளைக்காக நான் வந்து என்னோட குடும்பத்தை வந்து நான் வந்து இது பண்ணி விட்டுட்டு இப்ப நான் பகவானோட சேவையில இருக்கிறேன். என் குருநாதர் எனக்கு வந்து அமெரிக்காவில் அதாவது வெளிநாட்டில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வயசு வந்து 25. சில புறப்பாடு சொல்றாரு. அப்ப நான் வந்து அவருடைய எங்க குருவோடைய கட்டளை மேல எனக்கு வந்து அவ்வளவு ஈர்ப்பு இருந்துச்சு. பிறகு வந்து நான் வந்து 1944 நான் வந்து இன்னும் குடும்ப வழக்கில் தான் நான் இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன், நான் வந்து பேக் டு காட் ஹெட் என்ற அந்த புஸ்தகத்தை நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். பேக் டு காட் ஹெட் வந்து என்னதுன்னா ஒரு மேகசின். அப்ப நான் பேக் டு காட் ஹெட் வந்து நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். பிறகு நான் 1959 நான் வந்து என்னோட குடும்பத்தை வந்து விட்டுட்டு என்னுடைய பிள்ளைங்களுடைய பொறுப்பு விட்டுட்டு நான் வந்து விருந்தாவனத்துக்கு நான் வந்து வந்து நிறைய புஸ்தகங்களை எழுத ஆரம்பிச்சேன். பிறகு 1965 நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்தேன். அதாவது அவருடைய 70 அவர் அமெரிக்காவுக்கு வராரு அப்படி சொல்லி சில பொறுப்பா சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன கேட்கறாங்கன்னா, எல்லாரும் உங்களைய வந்து கடவுளாக சொல்லி நினைக்கிறாங்களே, கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை உங்களுக்கு கொடுக்குறாங்களே, நீங்க சொல்றீங்க நீ கடவுள் இல்லை சொல்றீங்க, இது எப்படி எங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த ரிப்போர்ட்டர். அப்ப சில பொறுப்பா சொல்றாங்க, ஆமா ஒரு குருவுக்கு வந்து கடவுளுக்கு உண்டான மரியாதை கொடுக்கக்கூடிய கடமை வந்து ஒரு சிஷ்யருக்கு இருக்கு. ஏன்னா கடவுளுக்கு நம்ம கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து அவருக்கு வந்து சேவை செய்யறோமோ, அதே அளவுக்கு சரிசமமாக நம்ம குருவுக்கும் அதே மரியாதை அதே சேவைகள் நம்ம செய்யணும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க, அரசாங்கத்தை நம்ம வந்து மதிச்சாகணும், அதே போல அரசாங்கத்தோட ஊழியரையும் நம்ம வந்து அரசாங்கத்தோட ஸ்டாஃபையும் நம்ம மதிச்சாகணும். நீங்க உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் பாக்குறீங்க, போலீஸ்மேன் பாக்குறீங்க, அந்த போலீஸ் வந்து யாருன்னா அவர் அரசாங்கத்தோடைய ஸ்டாஃப், அரசாங்கத்துக்கு வேலை செய்யறாரு. அப்ப நம்ம வந்து அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை நம்ம வந்து ஒரு போலீஸ்காரர்களும் கொடுக்குறோம். காரணம் என்னன்னா அவர் அந்த அரசாங்கத்துக்கு வேலை செய்யறாரு. அதே போலதான் பகவானுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதையை நம்ம குருவுக்கு கொடுக்கணும். ஏன்னா குரு வந்து பகவானோடைய பிரதிநிதி, பகவானோடைய விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வராங்க. இதுதான் வந்து ஒரு சிஷ்யரோட கடமை. ஒரு சிஷ்யர் வந்து கடவுளுக்கு கிருஷ்ணருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதையை வந்து குரு கொடுக்கணும் சொல்லி சொல்றாரு. அதுதான் வந்து என்னோட சீடர்கள் எனக்கு செய்யறாங்க. அதனாலதான் எனக்கு வந்து தங்க வாட்ச் போடுறாங்க, எனக்கு வந்து பென்ஸ் கார்ல எனக்கு கூட்டு வராங்க, எனக்கு வந்து நிறைய நிறைய என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா
நான் வந்து பகவான் பிரதிநிதி சொல்லி அவங்க நினைக்கிறாங்க, அதனாலதான் கிருஷ்ணனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை எனக்கு கொடுக்குறாங்க, ஆனா நான் வந்து கடவுள் கிடையாது, நான் பகவானோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நீ நல்லா பாத்தீங்கன்னா, உண்மையான குருவோடைய அடையாளம் இதுதான், யார் வந்து தன்னை யார் வந்து தன்னை கடவுள் சொல்றாங்களோ அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அர்த்தம். யாரு தன்னை கடவுள பிரதிநிதி சொல்றாங்களோ அவங்க தான் ஒரிஜினல், அவங்க தான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து குரு வந்து கடவுளுக்கு நிகராக தான் நம்ம வந்து நம்ம வழி நடத்தணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு கடவுள் வராருன்னா நம்ம எப்படி வந்து நம்ம வந்து செயல்படுவோம், அதே மாதிரி ஒரு குருவுக்கும் நம்ம வந்து அதே மாதிரி செயல்களை நம்ம வந்து செய்யணும். அடுத்த கடைசியாக ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, இந்த கிருஷ்ண உணர்வு வந்து இந்தியர்களை தவிர்த்து மற்ற இனத்தில் உள்ளவங்களுக்கு, அதாவது வெள்ளக்காரங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி, இந்த விக்கிரகம்னா வந்து அந்த டிடி அது, அதாவது அந்த விக்கிரகம், விக்கிரகத்தை வச்சு நீங்க வந்து பூஜை செய்யறீங்க, விக்கிரகத்தை வச்சு நீங்க வந்து அல்லது நீங்க வந்து இதுதான் பகவான் சொல்லி சொல்றீங்க, அந்த விக்கிரகத்தை எங்களால ஏத்துக்கொள்ள முடியலையே, இதுதான் இப்படிதான் இருப்பாரா கடவுள் உருவத்துல, இப்படிதான் இருப்பாரா எங்களால ஏத்துக்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு. எப்படி நான் ஏத்துக்கிறதுன்னு அவர் சில பொறுப்பா சொல்றாங்க, எஸ் இது வந்து உங்களுக்கு வந்து அது கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா இந்து கிறிஸ்தவ என்ன சொல்லு வெளிநாட்டு உருவம் மட்டும் கிடையாது, இது எல்லாருக்கும் பொருந்தும், யாரு வந்து உண்மையான ஒன்று பயிற்சி எடுக்கலையோ அவங்களுக்கு கடவுளை இந்த விக்கிரக ரூபத்துல ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பயிற்சி பண்ண அவங்க வந்து அந்த விக்கிரகத்துக்கு உள்ள பகவானை வந்து அவங்க வந்து ஏத்துக்க ஆரம்பிப்பாங்க, பிறகு அந்த விக்கிரகத்துக்கு சேவை பண்ணுவாங்க, பகவான் வந்து அந்த விக்கிரகத்து மூலியமாக நம்ம கிட்ட சேவை வாங்கிக்கிறாரு. அதாவது சில பொறுப்பு ஒரு உதாரணம் சொல்லுவாரு, அதாவது என்னதுன்னா இப்ப நம்ம வந்து ஒரு லெட்டர் வந்து போஸ்ட் பண்றதுக்கு போறோம், அந்த போஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த லெட்டரை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுருவோம், அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்ட பிறகு கொஞ்ச நாள் சின்ன பாத்தீங்கன்னா நம்ம எங்க அந்த லெட்டர் அனுப்பணுமோ அந்த லெட்டர் போய் சேர்ந்துடும். அப்ப நம்ம அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள போடும் போது அந்த பெட்டி வந்து அந்த லெட்டரை போய் சேர்க்கறது கிடையாது, அந்த பெட்டிக்கு பின்னாடி வேலை செய்யற அந்த போஸ்ட் மேன் தான் வந்து அந்த லெட்டரை எடுத்துட்டு அந்த சரியான இடத்துல போய் சேர்க்கிறாரு. அப்ப அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு பின்னாடி அங்க வந்து அது பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்டே வேலை செய்யுது, அந்த போஸ்ட் மேனா இருக்கட்டும், அதுல வந்து நிறைய பேர் வந்து அந்த லெட்டரை பிரிப்பாங்க, பிரிச்சு இது இந்த இது இங்க அனுப்பணும், இந்த ஜாமம் இங்க அனுப்பணும் சொல்லி அனுப்புவாங்க. அதே போல விக்கிரகம் வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி, அந்த விக்கிரகம் மூலியமாக பகவான் நம்ம வந்து அந்த விக்கிரகத்துக்கு நம்ம சேவை செய்யறோம், அந்த விக்கிரகம் மூலியமாக பகவான் நம்ம கிட்ட இருந்து சேவை வாங்கிக்கிறாரு. அந்த விக்கிரகம் வந்து வெறும் கல்லு கிடையாது, அது வந்து வெறும் வந்து இது கல்லு இது மண் அப்படி கிடையாது, இது வெறும் கட்டை கிடையாது, அந்த விக்கிரகம் சாட்சாத் பகவான் அந்த விக்கிரகம் மூலியமாக நம்ம கிட்ட இருந்து சேவை வாங்கிக்கிறாரு. அப்ப நம்ம அந்த விக்கிரகத்துக்கு வந்து நம்ம சேவை செய்யும் போது பகவானுக்கு நம்ம அந்த விக்கிரகம் மூலியமா சேவை செய்யும் போது நம்ம ஒரிஜினலா கடவுள் இருந்தா கிருஷ்ணர் இருந்தா நம்மளுக்கு என்ன என்ன உணவு நம்ம கிடைக்குமோ அதே உணர்வு நம்ம விக்கிரகம் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கடவுள் நம்ம வந்து ஆத்மா, நம்ம ரொம்ப ரொம்ப சிறிய ஆத்மா, பகவான் பரமாத்மா, அந்த பரமாத்மா நம்ம வந்து பார்த்தது கிடையாது, ஆனா நம்மளுக்கு மேல கருணை இருக்கிறது காரணத்தினால காரணமற்ற கருணையால கடவுள் பகவான் வந்து என்ன பண்றா, கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா தன்னைய இந்த விக்கிரக ரூபமாக நம்ம கிட்ட கொடுக்குறாரு. அப்ப அதை நம்ம அந்த விக்கிரகத்தை சேவை செய்யும் போது அந்த பரமாத்மா நம்ம திரும்பி நம்ம உணர முடியும், இதுதான் வந்து அந்த விக்கிரகத்தோட மகிமை. அப்ப நம்ம இதை ஸ்லோலி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கும் வந்து அந்த விக்கிரகத்துக்கு மேல பகவான் மேல அந்த அன்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல வந்து இந்த மாதிரி வந்து அந்த ரிப்போர்ட்டர் நிக்சன் வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. சில பொறுப்பாக ஒவ்வொரு கேள்விக்கும் ஆதாரமாக ரொம்ப வந்து கரெக்டான பதில் கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப இந்த தலைப்பு தான் வந்து என்னதுன்னா இந்த இது ஓவரால் என்னதுன்னா கிருஷ்ண உணர்வு என்ன என்ன, இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து சில பொறுப்பாளர் வந்து இதுல என்னென்ன கேள்வி இன்னைக்கு நிக்சன் கேட்டாரோ அந்த கேட்ட கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் சில பொறுப்பாளர் கொடுத்த பதில் தான் நம்ம இந்த இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அப்ப நம்மளும் வந்து பகவானுடைய சேவையில இருக்கணும், நம்ம யாரு நம்ம உணரணும், நம்ம பகவான் நாம ஜபம் பண்ணி திருப்பி வந்து பகவான் லோகத்தை போகணும்னு சொல்லி நம்ம வந்து எல்லாரும் வந்து நம்ம சில பொறுப்பாளர் நம்ம வேண்டிக்கணும். அது மட்டும் இல்லாம சில பொறுப்பு சேர்த்து அன்னாடி நீங்க படிங்க, பகவான நாமத்தை அன்னாடிக்கு ஜபம் பண்ணுங்க. இதை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம இருந்துக்கூடிய இருக்கக்கூடிய அழுகுகள் எல்லாமே வந்து வெளியாகும். இது எதுவுமே வந்து என்னோட சொந்த கருத்து கிடையாது, இது எல்லாமே சில பொறுப்பாக பேசுற விஷயம்தான். இது எல்லாமே தனியாலும் விஞ்ஞானத்துல கிருஷ்ண உணவு என்றால் என்ன சொல்லக்கூடிய தலைப்பில் இருக்கும்.
திருப்பியும் அடுத்த தலைப்புல நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு அந்த தண்ணீர் விஞ்ஞானம் அடுத்த தலைப்பு என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த தலைப்பு சந்திக்கலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜோதி தாய் குருபிரமந்த ஹரி ஹரி போ. ஹரே கிருஷ்ணா.